எல்லா அன்பான உள்ளங்களுக்கும் வணக்கம் பிரேக் ஃப்ரம் ஃபில் மேக்கிங் ஆர்ட் லைஃப் பிரேக் பிரேக்குன்னு தான் சொன்னேன் இதை விட்டுட்டு போகிறது அப்படிலாம் எதுவும் கிடையாது இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் லைஃப்பில் நம்ம சமூகத்தில் நிறைய சிக்கல் சவாலான விஷயங்கள் இருக்குது என்னை பற்றி நான் அனலைஸ் பண்ணும்போது ஒரு இருபது இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு வரைக்கும் எதையுமே ரியலைஸ் பண்ணாமல் தான் சுற்றிக்கிட்டுருந்துருக்கேன் எனக்கு தேவையானதை நான் செய்வேன் எனக்கு பிடிச்சதை நான் செய்வேனே தவிர எதையுமே நான் ரியலைஸ் பண்ணது கிடையாது அட் அ பாயிண்ட்டு ஒரு சில விஷயங்கள் நம்மளை வந்து உள்ளே த்ரோ பண்ணி ஏன் அப்படின்ற கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் எல்லாருக்குமே ஹவு அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே வரும் பெரும்பாலான மனிதர்களுக்கு வாய் அப்படின்ற கேள்வி இழாது சீரியஸ்லி வாய் ஏன் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வியை கேட்கும்போது கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்னையும் சரி வெளியும் சரி அதெல்லாம் ஊற்று கவனிக்கும்போது இட்ஸ் அன்பேரபுளாக இருக்குது சீரியஸ்லி இட்ஸ் வெரி வெரி அன்பேரபுள் நடுமண்டையில் ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வில் சஃபர் அ லாட் சீரியஸ்லி ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது க்ரியேட்டிவ் லைஃப்பில் இருக்கும்போது ஏன் அப்படின்ற கேள்வியை கண்டிப்பாக கேட்கணும் அது கேட்காம நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டு நீங்கள் ஒரு ஆர்ட்டை உருவாக்க முடியாது அந்த கேள்வி வந்தால் தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் வெளியே வரும் இல்லைனா நம்ம பார்க்கறது வைக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறது இதுதான் வறுமையை தவிர உள்ளேருந்து எதுவும் வராது ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவே ஓப்பன் ஆகாது இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்குது இல்லையா இந்த ப்ராசஸில் வெரி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம சமூகத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு மூஞ்சியில் அடிக்கிற விஷயம் ஃபேமிலி இன்ஸ்டியூஷன் குடும்ப அமைப்பு நம்ம குடும்ப அமைப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் ஏன் இந்த மாதிரி இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வியே இல்லாமல் எல்லோரும் செய்கிறாங்க நம்மளும் செய்யணும் இப்படின்ற ஒரு சிந்தனை தான் இருக்கே தவிர இண்டிவிஜுவலுக்கு வேல்யூஸ் கிடையாது சீரியஸாக இண்டிவிஜுவலுக்கு வேல்யூஸ் கிடையாது ட்ரெடிஷன் அவங்களோட கம்யூனிட்டி விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி எதுக்கு செய்கிறோம்னே தெரியாமல் மறந்து போய் பழகி போய் மூளை மனசே ஒரு மாதிரி கறி பிடிச்சி போய் கிடக்கும் இதெல்லாம் தாண்டி ரிலேட்டிவ்ஸ் பஞ்ச் ஆஃப் மோரான்ஸ் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் பஞ்ச் ஆஃப் மோரான்ஸ் ஏன் அதை சொல்கிறேன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா என்னுடைய தங்கச்சி நான் நாலு பேர் தான் இருக்கும் ஆனால் எனக்கு எப்போயுமே ஃபீல் ஆகிறது என்னென்னா எங்கள் வீட்டில் ஒரு ஐம்பத்தாறு பேர் வாழ்கிறாங்க ஃபேமிலி இன்ஸ்டியூஷனில் இது ஒரு பெரிய துயரம் பிடிச்ச விஷயம் நம்ம மூளைக்குள்ளே இருந்துக்கிட்டு எத்தனை பேர் யார் யார் ஆட்டி படைக்கிறா நம்ம வாய்ஸ் அதில் எங்கே கேட்குது அப்படின்ற விஷயத்தையே ரியலைஸ் பண்ணாமல் அவன் என்ன நினப்பான் இவன் என்ன நினப்பான் அவன் அன்னைக்கு அப்படி சொன்னானே இப்படின்ற விஷயத்துக்காண்டி வாழ்கிற மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கை எதுவுமே தான் நான் சொல்லுவேன் அதை தாண்டி வெளியே வந்திங்கன்னா த ஹோல் சொசைட்டி இஸ் சிக்ஸ் சொசைட்டி சிக்ஸ் சொசைட்டியாக மாறி ரொம்ப ரொம்ப வருஷமாயிடுச்சு பல வருஷமாக ஆயிடுச்சு சிக்ஸ் சொசைட்டி பிரேக் ஃப்ரம் ஆர்ட் லைஃப் அப்படின்னு ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபது வந்து ஒரு சனி முடித்த வருஷம் சீரியஸாக கேவலமான வருஷம் எல்லாருமே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நானும் ரொம்பவே பாதிக்கப்பட்டேன் அதனால் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது கூட நிறைய கிறுக்குத்தனமான க்ரேஸியான யோசனைலாம் வந்துச்சு ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது இப்போ போய் நடுரோட்டில் கேமரா வச்சு ஏதாச்சும் பண்ணுவோம் இப்படின்ற மாதிரி பைத்தியகாரமான விஷயம்லாம் தோணுச்சு ஆனால் எதையுமே நான் செய்யலை இது கான்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு மாதமும் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் விஷயமாக இருந்துச்சு கொரோனா அப்படின்ற விஷயத்த நான் சந்தேகம்தான் படுறேனே தவிர அது இருக்குது அப்படின்னு நான் இன்ன வரைக்கும் நான் நம்பல இந்த தருணத்தில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு தான் ஷேர் பண்ணுறேனே தவிர எல்லோருக்கும் அட்வைஸ் பண்ணுறதோ எல்லோரும் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நான் எவ்வளோ கிறுக்குத்தனமாக இருந்து என்னோடய கான்சியஸ்னஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி எவ்வளோ சஃபர் ஆகிறேன் இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அது கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஒரு ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும்போது என்னோடய பர்ஸ்னல் இண்டிவிஜுவல் க்ரியேட்டிவான விஷயங்களை கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணும் நீங்கள் அதை விட்டு தப்பிக்கவும் முடியாது அதுலேயே இருந்துக்கிட்டு உங்களால் செய்யவும் முடியாது குறிப்பாக ஆர்ட் லைஃப்பில் என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் போகும்னா பல வருஷங்கள் சும்மா இருப்போம் சும்மா இருக்கிற இந்த சென்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டே ஜாப் போக முடியாது ஃப்ரீலான்சிங் வந்தால் செய்வோம் மற்றபடி ஒரு ஒரு கன்சிஸ்டன்சியே இருக்காது அது ஒரு மாதிரி வனாந்தரமாக போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் கேள்விக்குறி ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பயங்கரமாக ஏதாச்சும் பண்ணுறீங்க எல்லாருக்கும் உங்கள் நீங்கள் பண்ணுறது பிடிக்குது நான் பண்ணுறது பிடிக்குது என்னை பற்றியே பேசுகிறேன் நான் நான் பண்ணுறது பிடிக்குது ஒரு சில பேர் பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்க இருக்கும்போது அதை வச்சுக்கிட்டு நம்ம சோறு சாப்பிட முடியாது வேசம் மணி டு ஏர்ன் பண்ணணும் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப பேடாக தான் இருந்திருக்கேன் நான் எப்பயுமே டெய்லி ஜாப் போகிற ஒரு விஷயம் எனக்கு இன்ஸ்பயர் ஆனதே இல்லை அதை நான் செய்யணும்னு எனக்குமே நினச்சதில்லை பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபதை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ ஹேவ் சம் ஒரு மனசுக்குள்ள ஒரு மாற்றம் கோல் அப்படின்றது எதுவுமே கிடையாது சீரியஸாக ஃபில்ம் மேக்கிங் க்ரியேட்டிவ் லைஃப் அது இருக்குது அதை தாண்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த விஷயங்களில் ஐ சூஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம் இது ரெண்டு தான் நான் வேல்யூ பண்ணுறேன் செகண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது மற்றவங்ககிட்ட மரியாதையை எதிர்பார்க்குறது அப்படின்னு கிடையாது மற்றவங்க நான் யாரும் ரோட்டில் போகிறாள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட மரியாதையை எதிர்பார்க்க கிடையாது ஐ சைட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்னொருத்தவங்கள்ட கிடையாது என்கிட்ட தான் இருக்குது ஸோ அதை தான் நம்ம காப்பாற்றணும் நம்ம சமூகத்தில் செல்ஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டே இங்கே யாரும் யோசிக்கிறது கிடையாது செல்ஃப் மொராலிட்டி செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் டிக்னிட்டி செல்ஃப் எத்திக்ஸ் ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முன்னாடி செல்ஃபை நம்ம போடவே முடியல ஏன்னா செல்ஃப்ன்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் இருக்குது ஒரு அதை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இண்டிவிஜுவலுக்கு வேல்யூஸே கிடையாது நீ கூட்டமாக இருந்து ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா யூ ஹேவ் சம்திங் அப்போ ஓ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆயிடணும் ஒரு மனுஷனுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜியை வச்சு அவனால் வாழ முடியும் அந்த எனர்ஜியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்க முடியும் ஆனால் அதோடய அளவு என்ன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது மாறுபடும் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் விஷயங்களை வச்சு மாறுபடும் எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்களோட க்ரியேட்டிவ் லைஃப் அடிபடும் இதெல்லாம் தாண்டி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து ஃபீச்சர் ஃபிலிம் தூக்குல தொங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை இப்போ வரைக்கும் காப்பாற்ற முடியல என்னென்னா மீடியம் பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் அதிகரிச்சிருச்சு ஒரு விஷயம் நம்மளுக்கு டிமாண்டபிளாக இருக்கும்போது தான் அதுக்கு வேல்யூஸ் இருக்கும் உங்கள் கையில் இருக்குது கம்ப்யூட்டரில் இருக்குது டிவியில் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது ஓகே தேட்டராக அது இப்படின்னு போகும்போது அதுக்கு வேல்யூஸ் இருக்காது ஸோ ஃபில்ம்ஸ் ஃபிலிம்ஸ் தன்னோடய வேல்யூஸை இழந்து ரொம்ப காலமாகிருச்சு அதனால தான் பல்ல கட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன் அப்படி ஃபிலிம்ஸ் வருது அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்டார் படமாக இருக்கும் பெரிய ப்ரொடக்ஷன் படமாக இருக்கும் நீங்கள் சமீப காலத்தில் ஒரு லோ பட்ஜெட் மூவிஸை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்டில் என்ன இருக்குது நல்ல படத்தையே நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா பிஸ்னஸ் 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 தான் ஆஃப்கோர்ஸ் இந்த சினிமாவில் பிஸ்னஸும் இருக்குது ஆனால் அது மட்டும்தான் இருக்குது ஆர்ட்டுக்காக நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இன்க்ளூடிங் மீ நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் ஆர்டுக்காண்ட்டி சோசியல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணி நம்மளோட கேரியரை பில்ட் பண்ண முடியும் பட் க்ரியேட்டிவ் பிளாட்ஃபார்ம் இந்தியாவில் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ யூடியூப்பில் நம்ம ஈஸியாக வந்து இப்போ நான் பண்ணிவிட்டு இப்போ போடுறேன் இல்லையா இதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும் பட் யூடியூப்ஸ் க்ரியேட்டிவ் பிளாட்ஃபார்மாக அப்படின்னு பார்த்தா கிடையாது யூடியூபே வந்து ரொம்ப நான் சென்ஸான ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்குது அதுதான் அவங்களுக்கும் தேவை அதை வச்சுருக்கவங்களுக்கும் அதுதான் தேவை என்னென்னா இண்டிவிஜுவல் க்ரியேஷன் இண்டிவிஜுவலாக பண்ணுற விஷயங்களுக்கு வேல்யூஸ் இல்லாமல் போயிடுது நீங்கள் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பெருசாக இதுவும் கிடையாது ஏற்கனவே இருக்கிறத அதை வச்சு நீ ஒரு ஒரு கிண்டு கிண்டுனேனா இட் வில் ஒர்க் இன் யூடியூப் அந்த கிண்டுறதோட நான் நினைப்பாடிடக்கூடாது டெய்லி கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருக்காது எல்லோரையும் தப்பு சொல்ல நிறைய நல்ல சேனல்ஸ் இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஒரு நான் சென்ஸாக கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் பார்த்தா நல்ல சேனலுக்கு கிடைக்கிறது கிடையாது நிறைய சேனல்ஸ் இருக்குது சரி யூடியூப்பில் ஏதோ பண் மற்றவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸை கூட நம்ம ஒன்றும் ஓகே தப்பு சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறாங்க அதே பிஸ்னஸாக பெரிய கார்ப்பரேட் சேனல்ஸ் இருக்குல்ல பெரிய பெரிய சேனல்ஸ் என்னென்ன சேனல்ஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த சேனல்ஸ்லாம் பக்கா நான் சென்ஸ் ஃப்ராடு பசங்க திருட்டு பயில்க என்ன பண்ணுறாங்க சேனலில் அவ்வளோ பெரிய ப்ராண்ட் நேம் வச்சுக்கிட்டு என்ன வீடியோஸ் போடுறாங்கன்னு ஒரு சும்மா அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் ஷெட் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகப்படியாக ரீச் ஆகும்போது சீரியஸாக வலிக்குது என்ன கன்றா வீடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன ஒன்றும் புரியலை நிஜமாக ஒழிக்க முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம அவேர் ஆகிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராசஸில் இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நம்மளை ரொம்ப சஃபர் பண்ணும் நம்ம செய்கிறதும் நம்மளை ரொம்ப சஃபர் பண்ணணும் ஸோ இந்த ஃபீல்டில் ஃபில் மேக்கிங் மீடியா இதில் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது அன்பேரபிள் ஆர்ட் இஸ் டூ டேஞ்சரஸ் அது மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அதை என்றைக்குமே ஒரு அமைக்கியே வச்சுருந்து அங்கங்கே அப்படி அவார்டு கொடுத்து தூவி விட்டு இப்படி இப்படி பண்ணிவிட்டு நல்ல படம் ஆர்டிஸ்டிக் மூவி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களே தவிர அது என்றைக்குமே ஒரு வளர்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் யாரும் எடுக்க மாட்டாங்க ஏன்னால் அது கண்டிப்பாக டேஞ்சரஸ் அது வந்து ஒரு இண்டிவிஜுவலை கண்டிப்பாக மாற்றும் ஒரு புக்கு படிக்கிறோம் இல்லையா புக்கு படிக்கிற மாதிரி ஃபிலிமும் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் மான்ஸ்டர் ஆர்ட் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாகவே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது சீரியஸாக நான் ரொம்பவே வெக்ஸ் ஆகிறேன் என்ன கன்றாகவே எதுக்கு இந்த ஃபீல்டெல்லாம் சூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் வெக்ஸாக தான் செய்கிறேன் ஸோ ஃபைனலாக பிரேக் அப்படின்னு சொல்கிறது நான் பிரேக் எடுக்கிறது கிடையாது ஒரு நம்ம க்ரியேட்டிவ் லைஃப்லேயே ஆர்ட் லைஃப்லையே உள்ளேயே வாழும்போது நீங்கள் பிரேக் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது கொஞ்சம் நாளைக்கு ஓகே இதை பற்றி யோசிக்காமல் இருக்கலாம் அப்படின்றது எதுவும் கிடையாது இது எனக்கு நானே சொல்லிக்கிறது நம்மளுக்கு ஏதாச்சும் நல்லபடியாக ஏதாச்சும் கிடைக்கும் வைக்கும் இப்படின்னு நம்பணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அதுவாகவே இருக்கும் போதும் அதை நம்பணுன்னு அவசியம் கிடையாது நம்பிக்கை ட்ரூத் இது ரெண்டும் வேறு வேறு நம்பிக்கையில் வாழ்கிறீங்களா ட்ரூத்தில் வாழ்கிறீங்களான்னு நம்மளே நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் என்னோடய மாஸ்டர் சொல்லுவார் மனுஷனில் ரெண்டு வகை தான் ஒருத்தன் நம்பிக்கையில் வாழ்வான் இன்னொருத்தன் ட்ரூத்தில் வாழ்வான் உண்மையில் நம்பிக்கையில் வாழ்கிறவன் சாகும்போது கூட ஏ சாக பரோட்டா கடைசி ஒரு அரை கிலோ அல்வா வாங்கி கொடுக்கட்டா சாப்பிட்டு செத்து போயிட்றேன் அப்படின்னு உண்மையாக இருக்கிறவன் சாகை பற்றி அவனுக்கு தெரியும் எனி டைம் இட் வில் ஹேப்பன் ஹியூமன் லைஃப் இஸ் வெரி ஃப்ரெஜைல் ஸோ அதனால் அதை பற்றி அவள் கவலைப்பட மாட்டான் உதாரணத்துக்கு தினமும் காலையில் சூரியன் உதிக்குது அப்படின்னு நம்புவோமா எல்லா நேரமும் நம்ம ரசித்து வாழும்போது நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை அதுவே நம்மளை அழகாக கூட்டி போய்கிட்டே இருக்கும் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி என்ஜாய் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அடுத்து ரெகுலராக வீடியோஸ் வரும் அப்படின்னு மட்டும் என்னால் சொல்ல முடியாது நோ ப்ராமிசஸ் எனக்கு தோணும் போது நான் பண்ணுறேன் இந்த விஷயத்தையே நான் எதுக்கு பண்ணுறேன்னா ஐ ஃபீல் ஐ வாண்ட் டூ திஸ் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது எப்போயுமே நான் எனக்கு பிடிச்சதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் தவிர மக்களுக்கெலாம் என்ன பிடிக்கும் அவங்க எதை ரசிப்பாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் என்றைக்குமே பண்ணது கிடையாது அப்படி ஒருத்தன் பா சொல்கிறான் அப்படின்னா அது பச்சை பொய் அதனால் நம்பாதீங்க உங்களுக்காண்டி தான் நான் பண்ணுறேன் ஆடியன்ஸ் என்ன நினப்பாங்களோ அதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா சீரியஸாக கேவலமான ஒரு பொய் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணும்போது அந்த வேவ்ஸில் இருக்கிறவங்க கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்ற விஷயத்த நான் நம்புகிறேன் ஸோ ஐ வாண்ட் ட்ரூத் ஃபுல் டு வாட் ஐ ஆம் டூயிங் அந்த விஷயத்த தான் நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்